பாங்கு சித்தர் இவரோட கோயில் கிண்டியில் இருக்குது. கிண்டியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் நடந்து போனால் அருணா லாட்ஜ் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சந்து போகும், அந்த சந்தில் தான் லாஸ்ட் போனால் அந்த கோயில் இருக்குது. நம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அதாவது ஒன்று தான் சித்தர்களின் பெருமைகளையும் அவர்கள் வந்து தவ வலிமையிலும் பலவிட முடியாது. தமிழ்நாட்டில் எண்ணற்ற சித்தர்கள் கோயில் நிறைய இருக்குது, அது மட்டும் நிறைய வாழ்ந்துருக்காங்க. இன்றளவும் அவங்க வந்து அவர்களுடைய சக்தி வந்து மக்களுக்கு வந்து நிறைய பயன்படுமாறு பணி செய்திருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டில் சென்னை கிண்டி அருகில் உள்ள பிரிக்காச்சலம், இப்பொழுது அந்த ஊரோட பேர் வந்து பரங்கிமலையாக இருக்குது, அந்த ஊரில் ஒரு தம்பதி வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட பேர் வந்து அரங்கையர் கொல்லம்மாள். அரங்கையர் அனைத்து எல்லாத்தையும் விஷயம் கற்றுருந்தார். அவர் படிப்பறிவிலும் அதிகமாக அவர் படிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்பயுமே ஒரு சமாதானத்தையே விரும்புவாங்க. அவங்களுக்கு 1835 வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட பேர் தான் சிவலிங்கம். கல்வி கற்க தொடங்கிய சிவலிங்கனார் சீக்கிரமாக எல்லா நூல்களையும் படித்தார். உலக நூல்களையும் அறிவு நூல்களையும் இரண்டிலுமே வல்லவராக திகழ்ந்தார். 10 ஆண்டில் எல்லா நூல்களையும் கற்று திறந்தார். அது மட்டும் இல்லாமல் 14 ஆண்டு வரை வந்து 11 சித்தர் பாடிய நூல்களையும் ஆராய்ந்து அது ஃபுல்லாக படித்து முடித்தார். இவர் 20 வயதுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எத்தனை போலையும் பேய போலையும் அலைஞ்சார். தன்னை விட கல்வியில் யாரும் வந்து தேர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கான ஒரு கர்வத்தையும் அவருக்கு வந்து அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன முடிவு பண்ணாலும் லாஸ்ட்டாக நமக்கான ஒரு குருவை ஒன்று தேடணும், அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குருவை ஒன்று தேடிட்டு போகிறாரு. ஆனால் நமக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வரும், சுட்டி காட்டாத வித்தையும் சுட்டு போட்டாலும் வராது. அதாவது ஒரு குரு இல்லாமல் நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது. சிவலிங்கனால் ஒரு குருவை தேடி அவர் மூலயமா எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணினார். அப்போது தான் அவருக்கு ஒரு நூல் கிடைக்குது. அந்த நூலோட பெயர் வந்து ஒழிவிலொடுக்கம். இந்த நூல் வந்து சீர்காழி கண்ணுடைய வரலாறை வந்து எழுதினார். இந்த நூல் பெரும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல் தான். அதுவும் கண்ணும் கருத்துமாக நைட்டும் பகலும் இதை படித்து முடிக்கிறாரு சிவலிங்க. ஆனால் இவர் எத்தனையோ நூல்களை படித்திருக்காரு, ஆனால் அந்த நூல் எல்லாமே இவரோட மனதை வந்து கவரவே இல்லை. ஆனால் இந்த படித்த உடனே இந்த நூலை பிடிச்சி போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கண்ணுடைய வள்ளலாறு தம்முடைய ஞான குருவாக உள்ளத்தால் மனதால் ஏற்றுக்கினார் சிவலிங்கனார். வள்ளலாரின் திருவுருள் பெற்ற பிறகு தான் இவரோட பெயர் வந்து சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் மாறியது. சிவலிங்க நாயனாருக்கு 20 வயசுலேயே பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வேலாயி என ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. 1800 பென்னி அண்டு கம்பெனி நிறுவனத்தின் இயக்குனர் தான் கிளம்பர்ட் சிம்சன். இவர் வெள்ளைக்கார துறை, இவரையிடம்தான் வேலைக்கு போய் சேர்றாரு நாயனார். அந்த எல்லா பணிகளையும் முடிச்சுவிட்டு யோக நிலையில் ஆழ்ந்துடுவார். இவர் வந்து முன்கூட்டி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் உணரும் சக்தியை வந்து இவர் அதிகமாக பெற்றிருக்காரு சிவலிங்க நாயனார். நாயனார் வந்து எதிர்கால நிகழ்வுகளையும் முன்கூட்டியே உணர்ந்து சொல்லிடுவார். அவர் வேலை செய்த இருந்த அதிகாரி துறை வீட்டில் வந்து நடக்க இருந்த ஆபத்துக்களையும் தடுத்து நிறுத்தினார். ஒரு நாள் இரவு வந்து வெள்ளக்கார துறை வந்து இரவு படுக்கறைக்கு செல்லும்போது நாயனார் துறையை தடுத்தார். நீங்கள் இன்று படுக்கறையிலிருந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினார். ஆனால் வெள்ளக்கார துறை வந்து நாயனார் சொல்ல பேச்சை கேட்காம படுக்கறைக்கு போயிட்டு தூங்கிட்டார். ஆனால் நாயனாரோட மனசோ ரொம்ப வருத்தப்பட்டது, கவலைப்பட்டது. எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வேலை செஞ்ச 4 ஆட்களை கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவரை கட்டிலோடு தூக்கிட்டு வெளியே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். லண்டனில் இருக்கும் துறையோட மனைவிக்கு வந்து பிரசவ காலம் நெருங்கி விட்டது. அந்த நேரத்தில் பிரசவம் ரொம்ப சிக்கலாக இருந்தது. அப்போது யாரையாவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தகவல் வருது. அந்த தகவலை கேட்டதும் துறைக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தார். இதை பார்த்து வந்து மகான் வந்து ஒரு அறைக்குள்ளே போயிட்டு நான் சொல்ல வரைக்கும் இந்த கதவை வந்து மூடுங்க, யாரும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டோடனே என்ன பண்ணார்னா ஒரு நவகண்ட யோகத்தில் ஈடுபட்டார். நவகண்ட யோகம் என்பது என்னென்னா கீழே இருந்து ஒரு 2.5 அடி வந்து யோகம் பண்ணுவாங்க. சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணார்னா வெளியே வந்தார். வெளியே வந்தவொடனே மகான் வந்து என்ன சொன்னார்னா நல்லபடியாக ஒரு நியூஸ் சொன்னார், தாயும் குழந்தையும் நலமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துறையிட ஒரு செய்தி சொன்னார். இதை கேட்ட வெள்ளக்காரன்னா ஒரு ஆச்சரியமாக பட்டார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர் துறை வந்து கேட்டார் மகான் கிட்ட. மகான் வந்து அவர் என்ன சொன்னார்னா கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த வைத்திய உடலுக்குள்ளே போயிட்டு அந்த வெள்ளக்கார துறை மனைவிக்கு வந்து பிரசவம் பார்த்துருக்காரு. வேறொரு தருணத்தில் லண்டனில் இருந்து அவரோட மகன் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸாக போயிட்டார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனக்கவலையில் இருந்தார். இந்த சமயத்தில் தான் பார்த்தாரு நாயனார், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன் தந்தி வரும், அந்த தந்தியிலேருந்து உன் மகன் வந்து ரொம்ப குணமடைஞ்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு செய்தியும் வரும். ஆறுதலாக கூறினார் நாயனார். இந்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்திங்கன்னா தந்தி வந்தது. அதை பிரித்து படித்த உடனே அந்த துறையோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நாயனார் என்ன சொன்னாரோ அதே தந்தியில் உங்கள் மகன் வந்து குழந்தை அடைஞ்சிட்டான் அப்படின்ட்டு ஒரு நியூஸும் வந்தது. இதை கண்ட துறை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு 22 ஏக்கர் கொடுக்குறாரு சாங்கு சித்தருக்கு விளக்கிற துறை இடம். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாரும் குடும்பத்தையும் மனைவியையும் மக்களையும் விட்டுட்டு போய் நாணம் அடைந்த ரிஷிகளையும் யோகிகளையும் பார்த்துருக்கோம். ஆனால் சாங்கு சித்தர் இறைவனை அடைய இல்லறம் ஒரு தடை இல்லை சொன்னார். சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் காக்க வெள்ளக்கார துறையினு சமயக்கார வேலைக்கு சேர்ந்தார்.